அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விரும்பிய நபரை ஆசைப்பட்ட நபரை ஐந்து நிமிடத்துல வசம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பதிவு வித்தை போறதுக்கு அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான வசிய வித்தை உங்களை விட்டு பிரிந்து இருந்தாலும் சரி உங்க கூட இருந்தாலும் சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்ல பேசாம இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி யாராக இருந்தாலும் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சு இருக்கிறாங்க இருக்காங்க அவங்க மேல எரிச்சல் பட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வசிய வித்தை தான் முதல்ல என்ன பண்ணா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கங்க அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல ஒரு சூல மாதிரி ஒண்ணு வரைஞ்சுக்குங்க அச்சசல் வரையணும்னு சொல்ற அவசியம் இல்லை ஆனா சூல மாதிரி வரைஞ்சுக்குங்க வரைஞ்சிட்டு மேல் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பேரு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரு அதுக்கப்புறமா நீங்க அவங்களுடைய அம்மா பெயரை எழுதிக்கணும் உங்களுடைய அம்மா பெயரை நீங்க எழுதிக்கணும் இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை சுருட்டிக்குங்க சுருட்டி உங்களுடைய வலது கை தலையில வைத்துக் கொள்ளுங்க வைத்துக் கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் இது நீங்க பண்ணும்போது உடல் மற்றும் மனம் ரொம்பவே சுத்தமா இருக்கணும் காலையில டைம்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது பெண்கள் தீட்டி நாட்களில் பண்ணக்கூடாது அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது இது நீங்க எந்த நாள்ல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்னு அமாவாசை அடுத்ததா பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள்ல நீங்க பண்ணலாம் ஆண்களுக்கு பண்றீங்கன்னா அமாவாசையில பண்ணுங்க பெண்களுக்கு பண்றீங்க அப்படின்னா பௌர்ணமியில பண்ணுங்க இந்த ரெண்டு நாளும் தள்ளி தள்ளி இருக்குது எனக்கு அர்ஜென்ட் உடனே பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்க இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓம் கெரி கிளீன் கிளீன் ரூம் யார் வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் பட்

தில்கர்கார் டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி